மிட்டாய் கடையில் மனைவியின் எதிர்பார்க்கும் அளவுக்கு வருமானம் இல்லாததால் பிரபுவுக்கும் அவரது மனைவிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது அவர் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுக்க இயலவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்னர் தாமினி தனது குழந்தையை தூக்கி கொண்டு தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டார் பலமுறை தனது மனைவியை வீட்டுக்கு அழைத்து வர முயன்றும் பிரபு தோற்றுப்போனார் இந்நிலையில்தான் தான் முடிந்த பிரபு கடந்த இருபத்தி ஓராம் தேதியன்று வீட்டில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் அக்கம் பக்கத்தினர் அவரை காப்பாற்றி திருச்சி அரசு மருத்துவமனையிலும் சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு பரிதாபமாக பிரபுவும் பலியானார் அரியமங்கலம் போலீசார் நடத்திய விசாரணையில் பிரபு சாவதற்கு முன்பு அதாவது தற்கொலை செய்வதற்கு முன்பு மூன்று பக்கம் எழுதி வைத்த கடிதம் கிடைத்துள்ளது அதில் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட மனைவி கோபித்துக் கொண்டு குழந்தையுடன் பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டார் என்றும் சமாதானம் பேசி அழைத்து வர சென்றபோது மனைவியின் அத்தை சந்திரா என்பவர் தன்னை அரசு ஊழியர் என்று கூறி பத்து பேருடன் வந்து என்னை என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று மிரட்டியதாகவும் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார் அனைத்துக்கும் உச்சபட்சமாக சம்பவத்திரண்டு இருபத்தோராம் தேதி தன்னுடைய இரு சக்கர வாகனத்தையும் சாவியையும் பறித்துச் சென்று விட்டதால் ஏற்பட்ட அவமானத்தால் தான் தற்கொலை செய்து கொள்வதாகவும் எழுதி வைத்திருந்தார் பிரபு அப்பாவி ஆண்களுக்கு எதிராக வன்கொடுமை சட்டத்துக்கு இது சமர்ப்பணம் என்றும் எழுதி வைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக மனைவியான தாமினி மாமனரான கருணாநிதி உட்பட ஏழு பேர் மீது அரியமங்கலம் போலீசார் வழக்கு பதிவும் செய்துள்ளனர் இதில் மாமனார் உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்ற நபர்களையும் தேடி வருகிறார்கள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு வன்கொடுமைகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை இது போன்ற பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு இந்த விரைவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவு பண்ணுங்க